எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வருபவர்கள் இது மாதிரி செய்தால் வீட்டில் மகாலட்சுமியின் அனுகிரகம் குறையும், உடனே இதை செய்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கீங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்க, இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. இவங்க வரும் பொழுது நம்ம பேசிக்கின்னு நம்ம எல்லாமே நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்குவோம், இல்லைன்னா அவங்களுடைய கஷ்டங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க, அப்படிலாம் இருப்போம். நல்லா ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மன வருத்தத்தோடு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இதை இவங்கக்கிட்ட சொல்லணுன்னா நம்மளுடைய பாரம் குறையும் அப்படின்றதுக்காக சில பேர் ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நீங்களே கூட நம்மளே நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், யாராவது குழந்தைங்களாம் ரொம்ப அடம் பண்ணுறாங்க, ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னாலே நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவோம், வாய் வரும் தெரியுங்களா, நீ இதை மாதிரிலாம் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, வீட்டில் மகாலட்சுமி உட்கார வேணாமா, வீட்டில் தெய்வம் நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்க வேண்டாமா, இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற வீட்டில் சண்டை சச்சரவு எந்த நேரமத்தாலும் கத்தல், எதுக்கெடுத்தாலும் ஒரு அதிகாரமான ஒரு பேச்சு, எதுக்கெடுத்தாலும் ஏன்ற வார்த்தை அப்படின்னும் போதே நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறது உண்டு. இதுக்கெல்லாமே இப்போ நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம சொல்லுவோம், ஆனாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போடுறாங்க அப்படின்னாலே நம்ம சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம், பேப்பரை ஏம்மா கிழிச்சு கிழிச்சு போடுறீங்க, கடன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குப்பையை மூளையில் கூட்டி வைக்கக்கூடாது. நம்ம கூட்டி வைக்கிற குப்பை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடனை கூட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க, நல்ல நாளில் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிரும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எப்போ பாரு நான் வெள்ளிக்கிழமை கும்பிடும் போது தான்மா எனக்கு மாதவிளக்கு வந்துடுது, மாதவிடாய் வந்துடுது, அப்போது அது தவிர்க்க நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்கும் பொழுது எனக்கு அந்த நேரம் எவ்வளோ பெரிய பதில் நான் அடிக்கணும் இல்லைங்களா. அதனால் வீடியோக்கு நடுவுலையே நான் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்லணும் என் பிள்ளைங்களுக்கு, இதெல்லாம் வீட்டில் பின்பற்றுங்கம்மா, சின்ன சின்ன விஷயங்கள் தான், நான் ஒன்றும் பெருசாக போய் உங்களை செலவு பண்ணுங்கள்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி குப்பையை எப்போவுமே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தென்மேற்கு மூளை எதுன்னு நம்மளுக்கு தெரியுதோ அந்த தென்மேற்கு மூளையில் குப்பையை கொண்டு போய் கூட்டி வாடுறது கூட வேண்டாம். ஏன்னா உபேர மூளை அது, அந்த மூளையை நம்ம பெருக்கிடணும், பெருக்கி இந்த இடத்துல சுத்தப்படுத்தி கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அதை முரத்தில் வாரி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடணும், உடனே டஸ்ட்பினில் போடணும், டஸ்ட்பினில் குப்பையை அன்னன்னைக்கு ரிமூவ் பண்ணிடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு குப்பையே கொடுக்க மாட்டாங்க, அது என்னென்னா நம்ம வீட்டு ஐஸ்வர்யம் போயிடும். ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் நம்ம குப்பை வந்து ரொம்ப இந்த அசாடு அழுக்கு இதெல்லாம் நம்ம நான்வெஜ்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அசைவம் செய்கிறீங்கன்னா அன்னைக்கு உடனே அன்னன்னைக்கு அதோடைய அதோடைய மீந்த பொருட்கள் என்னென்ன இருக்கும் இல்லைங்களா, அதோடைய பொருட்கள் எல்லாம் அப்போவே அன்னைக்கு நைட்டே அன்னை இரவே உடனே அப்புறப்படுத்திடுங்க. நம்ம வீட்டில் ரா தங்க வேண்டாம் அது இல்லைங்களா, அது ரா தங்கினாலே மறுநாள் வெள்ளிக்கிழமை இருந்தால் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது நல்லதாக தான் இருக்கும், நம்ம அதை கவனித்து கொஞ்சம் பெரியவங்க, இப்போ உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க சொன்னால் கூட கேட்டுக்கோங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது கிடையாது அதெல்லாம். நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க லைஃபு நல்ல லட்சுமிகரமாக நல்ல பணம் காசு பொருள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வீடியோவில் நான் நடு நடுவில் சொல்கிறதே. இப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்க, நீங்களே கூட இப்போ ஒரு விஷயம் நான் சொல்வேன், நீங்கள் அதை கூட தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை, ஒரு கணவர் நம்மளை திட்டுறாரு, இல்லைன்னா குழந்தைங்க வாழ்த்தனம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அழுக வரும் தான் நமக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை அழுக வரும், நான் அதுக்காக அழுகவே கூடாதுன்னு சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்பீங்க, அழுக வரும் தான்.
அழுதுட்டு என்ன பண்ணலாம், நம்ம நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நமக்கு விதிக்கப்பட்ட விதின்ற சொல்கிற மாதிரி நம்ம தான் அதை நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளால் தீர்வு காண முடியுன்றதுக்காக நமக்கு ஆண்டவன் இதை கொடுத்துருக்குறான். இதை நம்ம எதிர்கொள்வோம், இதை நம்ம எதிர்கொண்டு நல்லா அந்த வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து பார்ப்போம். நிறைய பேர் பேசும்போது சொல்கிறது உண்டு இல்லைங்களா, அவ்வளோ பிரச்சனையில் நான் வாழ்ந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் நீண்டு எதிர்நீச்சல் போட்டு தான் நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்கறது உண்டு இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்களும் அந்த எதிர்நீச்சல் போட்டு அழுவுங்க. அழுவறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அழுதாதான் மனசில் இருக்கிற பாரம் குறையும். அதுக்காக அழுகாமலாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடு அந்த அழுகையை நிறுத்திட்டு தொடச்சிட்டு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலை என்ன, நம்ம கடமை என்ன, அடுத்த பிள்ளைங்க பட்னியாக இருக்கும், அடுத்த நிமிஷம் சாப்பாடு, அம்மா பசிக்குதுன்னும் போது சாப்பாடு நம்ம கையில் ரெடியாக இருக்கணும். அதுதான் தாய். தாயின்னா என்ன, அம்மா பசிக்குதுன்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே அடுத்த நிமிஷம் தோ வந்துட்டம்பா அதோ ரெடியாக இருக்குப்பா. எந்த சண்டை எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பாட்டு விஷயத்தை கடமை தவறவே கூடாது. என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக நம்ம வேலை வேலைக்கு காலையில் எழுந்தவுடனே டிஃபனா, மதியம் எழுந்தவுடனே சாப்பாடா, நைட்டுக்கு டிஃபனா, இல்லை நைட்டுக்கு சாப்பாடா, இதை கரெக்டாக நம்மளுடைய கடமையை முடிச்சுடணும். சரி, நான் வேலைக்கு போகிறோமா, வேலைக்கு போய் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், அதுவும் உங்களுடைய விருப்பம். வேலைக்கு போகிற பெண்கள் போயிட்டு வரும்போதே கூட எதாவது வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்டு படுத்துக்கலாம். அதனால் நான் ஒன்றும் அதையும் அவங்கள போய் சமைச்சு தான் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, அது விடுங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் அழுவுறதை பற்றி நான் சொன்னேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வர பெண்களா, இல்லை வந்து யாரோ ஒரு ஆண்களும் யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுடைய கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க, குடும்ப பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டீ காஃபி நம்ம போட்டு கொடுத்துருப்போம். குடிச்சிட்டு நம்மகிட்ட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே அழுவாங்க, செம்மையாக அழுதுருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய மனபாரம், நம்மளை அவங்கள என்ன பண்ணுறது தெரியாத அவ்வளோ ஒரு அழுகு அழுவாங்க. அப்போ அழுகும் போது நம்ம வந்து நீங்கள் அழுவாதீங்கன்னு சொல்லலாம் நம்ம, ஆனாலும் அவங்கள எல்லாம் மீறி அழுதுட்டு இந்த மாதிரி, சாரிம்மா நான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது, உங்ககிட்ட பேசும்பொழுது எனக்கு இந்த வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி அழுகிறேன் அப்படின்ட்டு பேசுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அழுகிட்ட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நம்மக்கிட்ட வந்து சொல்லி அழுதா அது தீரும்னு அவங்க நினைக்கிறாங்களோ நல்லது தான். அப்போ அந்த இடத்துல நம்மளும் ஒரு சுவாமி தான், அதனால் நான் தவறு சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அழுதுட்டு போயிடுறீங்க, நீங்கள் எனக்கு அதனால் எனக்கு பிரச்சனை வருது. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறது உண்டு. ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து அழுதுட்டு போனாங்க, அதுலேருந்து தான் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையும் சண்டையும் எனக்கு எங்கள் வீட்டில் ப்ராப்ளமே இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறது உண்டு இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம ஒரு சுலபமான ஒரு முறை இருக்குது. அவங்க அழுதுட்டு போனால் போட்டோ விட்டுருங்க, உடனே என்ன பண்ணுங்க, ஒரு சாம்பிராணி, இப்போல்லாம் நிறைய ரெடிமேடு சாம்பிராணி விற்கிது, அந்த ஒரு சாம்பிராணி ஒன்று ஏற்றி அவங்க உட்காந்து அந்த இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு, அந்த தண்ணியில் மஞ்சள் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரே ஒரு துளி கல்லுப்பை போட்டு கரைச்சிருங்க. நல்லா அவங்க உட்காந்து அந்த இடத்துல தெளிச்சிருங்க. மகாலட்சுமி, நீ இந்த இடத்துலயே இருக்கணும், எனக்கு அவங்க பிரச்சனையே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னால் அவங்கள தவிர்க்க முடியல, அதனால் மகாலட்சுமி தாயே நீ எட்டியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் நீரையும் அந்த இந்த கற்பூரம் எல்லாம் கலந்த நீரை தெளிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த புகை ஏற்றி வைக்கிறீங்க இல்லைங்களா. அந்த புகை என்ன ஆகும்னா, அப்படியே வந்து அந்த அதை அப்படியே சுத்தமாக்கிடும் அந்த புகை. அதுக்காக தான் புகை போடுறது நம்ம, இந்த ஹோமம் வளர்த்தும் போதும் எக்கியம் வளர்த்தும் போதும் புகை போடுறது அதுக்கு தான். உடனே இதை செஞ்சிருங்க, அவங்க எழுந்து போன அடுத்த நிமிஷம். ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் நம்மளை பீடிக்க வேண்டாம். அதனால் நான் சொல்ல வரேன், பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.